மாலத்தீவுடனான நட்புறவு இந்திய பெருங்கடலை போன்று ஆழமானது என்றும் சிறப்பு வாய்ந்தது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாலத்தீவு நாட்டிற்கு இந்தியாவின் சார்பில் அளிக்கப்பட்ட நிதியுதவிக்கு நன்றி தெரிவித்து அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மாலத்தீவு நாட்டின் நிதிநிலைக்காக 250 மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் கிரேட்டர் மால் போக்குவரத்து திட்டத்திற்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலரும் இந்தியாவிடமிருந்து பெறப்பட்டதாக கூறியுள்ளார். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவில் இது சிறந்த தருணமாக உள்ளது என்றும் மாலத்தீவு அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா பரவல் காலத்தில் மாலத்தீவு நாட்டின் பொருளாதாரத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாலத்தீவின் போக்குவரத்து திட்டத்திற்கு இந்தியாவின் சார்பில் கடன் மற்றும் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மையில் அறிவித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாலத்தீவு தலைநகர் மாலே போக்குவரத்து திட்டத்திற்கு இந்தியாவின் சார்பில் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியும் அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வில்லிங்கலி, கல்ஹிஃபாவு, திலாஃபுஷி தீவுகளை மாலையுடன் இணைக்கும் 6.7 கிலோமீட்டர் பாலம் கட்டும் பணிக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாஹித்துடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹெய்கோ மாசுடன் தொடர்பு கொண்டு கொரோனா தடுப்பூசி பணியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் கொரோனா நிலைமை குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளாா்.